ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கிளீனிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த அடுப்பு, மிக்சி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி சுத்தம் பண்ணி வச்சா தான் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ரொம்ப சீக்கிரமாக இதை வந்து தொடச்சி எடுக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு கிளீனிங் லிக்விட் தான் இன்றைக்கி ரெடி பண்ணி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஒரு எண்ணெய் பிசுக்காக இருந்தாலும் ஸோ இந்த லிக்விடை நம்ம பயன்படுத்தி க்ளீன் பண்ணும்போது அதில் பளிச்சுன்னு அந்த எண்ணெய் பிசுக்கு கரை எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ நம்ம கிளாஸ் டாப் ஸ்டவ்லலாம் என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை வெள்ளையாக அந்த உப்புக்கரை மாதிரி படிஞ்சிருக்கிறது எல்லாம் இருக்கும். ஸோ அதை எல்லாமே பளிச்சுன்னு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதுக்கு நாம் இப்போ ஒரு சிம்பிளான ஒரு லிக்விட் தான் நம்ம வீட்லேயே ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல் பர்பஸ் க்ளீனரான வினிகர். ஸோ இந்த வினிகரும் இது கூடவே வந்து ஒரு அரை ஷாம்பு பாக்கெட்டு. ஸோ ஷாம்பு பாக்கெட் யூஸ் பண்ணுறது நுரைக்காகவும் இன்னொன்று நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ இந்த லிக்விடை நம்ம பயன்படுத்தி க்ளீன் பண்ணும்போது அந்த எண்ணெய் பிசுக்கு கரை இது எல்லாத்தையுமே சட்டுன்னு எடுத்துகிட்டு வந்துடும். நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஷாம்பு நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும். வினிகர் எப்பயுமே பார்த்திங்கன்னா உப்பு கரை, இந்த எண்ணெய் பிசுக்கு, இது எல்லாத்தையுமே உடனே எடுத்துகிட்டு வர தன்மை இருக்கனால. ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம லிக்விட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் அரை பாட்டில் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே நம்ம ஆல் பர்பஸ் கிளீனரான இந்த வினிகரையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கூட ஒரு அரை பாக்கெட் அளவுக்கு ஷாம்பு இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா அந்த பாட்டிலை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சிம்பிளான ஒரு லிக்விட் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம பயன்படுத்தி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுக்க முடியும். நல்லா பளிச்சுன்னு இருக்கும். உங்களுக்கு அந்த எந்த ஒரு திட்டு, இந்த புள்ளிக்கரை மாதிரிலாம் இருக்கிறது எதுவுமே இருக்காது. குறிப்பாக அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம தொடச்சி எடுத்தாலும் பளிச்சுன்னு அந்த அழுக்கு எல்லாமே போயிடும். ஸோ நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களையே ரொம்ப அதிகமாக அழுக்கப்படுகிறதும் சரி, அதே மாதிரி அந்த எண்ணெய் பிசுக்கு கரை எல்லாமே இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா மிக்ஸி தான். ஸோ இதை வந்து நம்ம தண்ணியை ஊற்றிலாம் கழுவ முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி லிக்விடு நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதை ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் ஒரு துணியை வச்சு தொடச்சி பாருங்கள். நம்ம வாங்கின பொருள் வந்து புதுசு மாதிரியே நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். எவ்வளோ வருஷம் ஆனாலும் நம்ம இந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுக்கும்போது அதில் அந்த எண்ணெய் கரை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பார்க்குறதுக்கு பொருளும் ரொம்ப நீட்டாக இருக்கும். பளபளப்பு தன்மையோட புதுசு மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸம். இந்த லிக்விடை நீங்கள் பயன்படுத்தி துடைக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும், அது வந்து ஊறணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ப்ரே பண்ண அடுத்த செகண்டே நம்ம வந்து ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ மிக்சியெல்லாம் நம்ம எப்பயுமே க்ளீன் பண்ணும்போது அந்த மாதிரி ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணி அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இடம்லாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்க, நான் சுத்தமாக தொடச்சி எடுத்துகிட்டேன். நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உடனே தான் தொடச்சி எடுத்துருக்கேன். இதுக்கு வெயிட்லாம் பண்ணலை. ஸோ மிக்சியும் பார்க்குறதுக்கு நல்லா உங்களுக்கு பளிச்சு நீட்டாக இருக்குது. எந்த ஒரு எண்ணெய் பிசுக்கோ கரையோ எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஒரே லிக்விடை பயன்படுத்தி நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இண்டக்ஷன் ஸ்டவ், அதோட மேலே இருக்கக்கூடிய அந்த டாப் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே நம்ம சமைக்கும் போது பார்த்திங்கன்னா சில டைமில் அந்த எண்ணெய் பிசுக்கு கரை எல்லாமே இருக்கும். அதுக்கும் இதே மாதிரி லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் டாப்பாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த உப்பு தண்ணியை வச்சு நம்ம துடைக்கும் போது சில டைமில் அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக உப்பு கரை வந்து படிஞ்சிருக்கும். அது ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். ஸோ நம்ம வினிகரை பயன்படுத்தினால அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா ஷைனிங்கான ஒரு லுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்து க்ளீன் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் டாப் ஸ்டவ் தான். ஸோ இந்த லிக்விட் வந்து நீங்கள் கிளாஸ் டாப் ஸ்டவ்க்கு மட்டும் இல்லை, நார்மலாக இந்த ஸ்டீல் இருக்கக்கூடிய அந்த பழைய ஸ்டவ் இருக்குதுன்னா நம்ம அதுக்குமே இந்த லிக்விடை பயன்படுத்தி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் டாப்பில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் தண்ணியை வச்சு தொடைச்சாலும் சில டைமில் அங்கே அந்த ரவுண்ட் ரவுண்டாக அந்த உப்பு கரை வந்து படிஞ்சிருக்கும். ஸோ நம்ம தொடச்சி எடுத்தாலும் அது சில நேரங்களில் போகாது. அதுக்கு நம்ம இந்த லிக்விடை நம்ம ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு உப்பு கரையோட அந்த திட்டுமே இருக்காது. அதே மாதிரி எண்ணெய் பிசுக்கையும் வந்து உடனேவே எடுத்துகிட்டு வந்துடும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வெயிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். உடனேவே நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ துணியை வச்சு நம்ம துடைக்கும் போதே அந்த நல்ல ஒரு வித்தியாசம் வந்து தெரியும். அதில் எண்ணெய் பிசுக்கு அந்த உப்புக்கறியோட திட்டு எல்லாமே பளிச்சுன்னு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இதே போல் ஒரு சாஃப்டான ஒரு துணியை வச்சு நம்ம துடைச்சி எடுத்துகிட்டால் நமக்கு வேலையும் வந்து சீக்கிரமாக முடியும். அதே மாதிரி கிச்சனில் நம்மளோட அடுப்பு எப்பயுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸை. நம்ம நைட் டைம்லலாம் வந்து அடுப்பு எப்பயுமே சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம போவோம். அப்போ தான் காலையில் வந்து நம்ம வேலை செய்யும்போது ரொம்ப மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அடுப்பை பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம இந்த லிக்விடை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஷைனிங் லுக்கோட பளிச்சுன்னு அந்த எல்லா எண்ணெய் பிசுக்கும் போயிடும். ஸோ இப்போ நல்லாவே அந்த வித்தியாசம் தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிக்விடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அடுத்து க்ளீன் பண்ணக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் ப்யூரிஃபையர் தான்.
இதை நம்ம கிச்சனில் வச்சு பயன்படுத்துறதுனால என்னாகனு பார்த்தீங்கன்னா, அங்கே மேலே வந்து நம்மளுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு அதே மாதிரி அந்த தண்ணியோட உப்பு கரது வந்து லைட்டாக அந்த ஓரங்களில் வந்து திட்டு திட்டாக படிஞ்சிருக்கும். ஸோ இதை பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்காது. அதனால் நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி சுத்தமாக நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு நம்ம சுத்தமாக தொடச்சி எடுத்தாலே போதும், அந்த உப்பு கறியோட திட்டு இருந்தாலும் சரி, அதே மாதிரி இது மேலே ஏதாவது உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் ஒட்டியிருந்தாலும் சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டால் பார்க்குறதுக்கு நம்ம புதுசு மாதிரி நீட்டாகவே இருக்கும். ப்யூரிஃபையரும் பார்த்திங்கன்னா நல்லா பளபளப்பாக ஷைனிங்கோடு இருக்குது. அடுத்து நம்ம க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு இடம்னு பார்த்திங்கன்னா இந்த பைப் தான். கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய பைப்பில் உப்பு தண்ணியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அடிக்கடி அது மேலே வந்து அந்த உப்பு கறை வந்து படியும். அந்த உப்பு கரையை வந்து நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பைப்பு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உப்பு படிஞ்சு நாளடைவில் அதை நம்ம யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமையே வந்துடும். ஸோ அதனால் நம்ம ரெண்டு நாளைக்கு ஒரு டைமில், வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு டைமாவது வந்து இந்த லிக்விடை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுத்துடலாம். அதனால் அதிகப்படியான உப்பு கரையை வந்து அதில் சேர விடாமல் நம்ம பைப்பையும் பார்க்கும்போது நல்லா புதுசு மாதிரியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸை. ஸோ நான் சொல்ல ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரு ஸ்க்ரப்பர் மட்டும் வச்சு தேய்ச்சி எடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த பைப்பை நம்ம க்ளீன் பண்ணும்போதே அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ அது மேலேருந்து அது உப்பு கரை இது எல்லாமே போயிடுச்சு பாருங்கள். ஸோ பைப்பும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா புதுசு மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் ப்ராடக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம கிச்சனில் இந்த டேப்பை ஓப்பன் பண்ணி நம்ம பாத்திரத்தை கழுவும் போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து அந்த தண்ணி வந்து நம்ம மேலே தெரிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம ட்ரெஸ்ஸு எல்லாமே ஃபுல்லாக நனையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராடக்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எல்லா கடைகளிலுமே இப்போல்லாம் கிடைக்குது, இந்த ஃபில்டர் தான். இது உங்களுக்கு ஷவர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் கிச்சனில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நம்மளோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நனையாமல் இருக்கும். நல்லா ஷவர் மாதிரி அந்த தண்ணி ஊற்றுற ஃப்ளோ வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால் நமக்கு மேலே எல்லாம் தெரிக்காது. அதே மாதிரி சிங்க் ஓரங்கள்லையோ வேறு எந்த இடத்துலையுமே தண்ணி தெரிக்காமல் நம்ம நீட்டாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபில்டரும் கொடுத்துருக்காங்க. இது ஃபில்டராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் நம்ம ஷவருக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மெயினாக இதை யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம பாத்திரம் விளக்கும்போது அந்த தண்ணியெலாம் வந்து நம்ம மேலே தெரிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ டேப்பை ஓப்பன் பண்ணாமே பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கீழே மட்டும்தான் வரும், அது ஷவர்லேருந்து ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபோர்ஸு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம மேலே வந்து தெரிக்காது, பாத்திரம் கழுவுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸும். இதோட ரேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் 20 ரூபா தான். சில கடைகளில் வந்து 25 ரூபா ரேட்லையும் கொடுக்குறாங்க. இப்போ எல்லா கடைகளுமே இது கிடைக்குது, நீங்கள் வாங்கி இதை கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ண அந்த க்ளீனிங் லிக்விடை வச்சு க்ளீன் பண்ணக்கூடிய அந்த பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரிட்ஜ் தான் ஃப்ரெண்ட்ஸா. ஃப்ரிட்ஜோட அவுட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி கை வச்சு ஓப்பன் பண்ணுறனால நம்மளோட அந்த கை அச்சு இந்த அழுக்கு இது எல்லாமே படிஞ்சிருக்கும். அதுவும் குழந்தைங்களாம் இருக்க வீட்டில் சொல்லவே வேணாம், ஃப்ரிட்ஜோட அவுட் சைட்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அழுக்கு அந்த கையோட அச்சுக்கரை இது எல்லாமே படிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கும் நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த லிக்விடை பயன்படுத்திக்கலாம். ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு துணியை வச்சு நீங்கள் தொடச்சாலே போதும். இந்த லிக்விடை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வெளி சைடுக்கு மட்டும் பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்து இதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம இது ஷாம்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் உள்ளே நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அதோட ஸ்மெல் வந்து உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த லிக்விடை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வெளியில் அவுட் சைட் டோருக்கு மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த கையாச்சோ அந்த கரை இது எல்லாமே இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த லிக்விடை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காகக்கூடிய செலவும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 10 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே நம்ம சூப்பராக பளிச்சுன்னு க்ளீன் பண்ணி வச்சுக்க முடியும். நம்ம ரெடி பண்ணது பார்த்திங்கன்னா ஃபுல் பாட்டில் ரெடி பண்ணேன், ஆனால் அதில் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி அளவுக்கு தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ இதுலேயே நம்ம நிறையா பொருட்களை க்ளீன் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்குறதுக்கு பொருட்களுமே ரொம்ப பளிச்சுன்னு புதுசு மாதிரியே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இதுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.